ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூர்யாவோட 42 படத்துலேருந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் கிடச்சிருங்க. அது வேற ஒன்றும் இல்லை, சூர்யாவோட 42 படத்துக்கான டைட்டிலை லாக் பண்ணிட்டாங்களாம். ஆல்ரெடி நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இந்த படத்தோட டைட்டிலை வச்சே இந்த படம் என்ன ஜென்ரா ஃபிலிம்ங்கிறத நீங்கள் கணிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த படத்துக்கான டைட்டிலை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சில தகவல்லாம் கிடச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, கன்ஃபார்ம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நியூ இயருக்கு இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஃபேன்ஸ். பட் சூர்யா ஃபேன்ஸுக்கு ஏமாத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸ்டுடியோக்கு. இந்த படம் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கப்படுறதுக்கு காரணம், இந்த படத்துலேருந்து ஆல்ரெடி மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருச்சு. டைரக்டர் சிறுத்தை சிவா மேல சூர்யா ஃபேன்ஸ்கள் நம்பிக்கை இல்லைனாலும் நம்ம சூர்யா அவர்கள் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா சூர்யா அவர்கள் இப்போதைக்கு வந்து முக்கியமான கதையெல்லாம் தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு இருக்காரு. படத்தை முதல் முறையை 10 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லங்க, 3D ரிலீஸ் ஆக போது இந்த படத்தோட ஹிந்தி உருமம் மட்டும் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல போயிருச்சா. இதனாலவே ஃபேன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கத்தக்க படமா இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பாக்குற நீங்க சூர்யா அவர்களோட இந்த 42 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ கைஸ்.